வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். சாலை விபத்துகள் நடக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இதுல சில காரணங்கள் பாத்தீங்கன்னா மக்களுக்கு தெரியவே தெரியாது, அவங்களுக்கு அதை பத்தின நாலேஜ் இருக்காது. ஆனா ரிசர்ச் நடந்ததுல பல விஷயங்கள் எனக்கு தெரிய வந்தது. அப்பதான் இவ்வளவு விஷயங்கள் எனக்கே தெரியலையேன்னு ஆச்சரியமா இருந்தது. இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக நம்ம நிகழ்ச்சிக்கு டாக்டர் ரோஹித் பாலுஜா வந்திருக்காரு. இவரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரோட் டிராபிக் எஜுகேஷனோட டைரக்டர். டாக்டர் ரோஹித், எப்பெல்லாம் ரோட்ல ஆக்சிடென்ட் நடக்குதோ அப்பெல்லாம் நாம அந்த பழிய டிரைவர் மேலதான் போடுறோம். இவன் தப்பு பண்ணா அவன் தப்பு பண்ணான்னு சொல்றோம். ஆனா இது உண்மையா இல்ல வேற காரணங்கள் இருக்கா? நம்ம இந்தியாவில் எங்க ரோடு ஆக்சிடென்ட் நடந்தாலும் போலீஸ்காரங்க வந்து தான் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. சயின்டிபிக்கலி இன்வெஸ்டிகேஷன் நடக்காத போது எல்லா தவறுகளையும் 90% டிரைவர்கள் மேலதான் சுமத்துறாங்க. ஆனா உண்மை நிலவரம் என்ன? உண்மையான நிலவரத்தை நாங்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் எங்களுக்கு தெரிய வந்தது. 30-40% என்வரன்மெண்ட் ஃபால்ஸ், டிராஃபிக் இன்ஜினியரிங் ஃபால்ஸ், ரோடு இன்ஜினியரிங் ஃபால்ஸால் தான் நடக்குது. அதாவது 30-40% இந்த ஆக்சிடென்ட் நடக்குது, இதுக்கெல்லாம் அரசாங்கம் தான் காரணம்னு சொல்லலாமா? ஆச்சரியம்தான். சரி, நீங்கள் இந்த ரோடோட டிசைன் சரியில்லைன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு சில உதாரணங்களை சொல்ல முடியும்? உதாரணத்தை சொல்றதை விட நம்ம நேர்லேயே பார்க்கலாம். சரி, மழையில ரோடெல்லாம் எவ்வளவு சேதம் அடைஞ்சிருக்கு, எவ்வளவு பள்ளங்கள் இருக்குன்னு பாருங்களேன். படங்களை பார்த்தாலே அதிர்ச்சியா இருக்குல்ல. இதுல டூ வீலர்ஸ்ல போனாங்கன்னா அவங்க நிச்சயமா பேலன்ஸ் இழந்து கீழே விழத்தான் செய்வாங்க. இதுல பின்னால ஒரு ஹெவி வெஹிக்கிள் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா அதுக்கு அந்த வண்டியை தான் தப்பு சொல்லுவாங்களே தவிர ரோடு மோசமா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ரோடு மோசமா இருக்குன்னு இதை பாருங்க. இது ஜலந்தர், இங்க ஒரு ஃபிளைஓவர் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாசமா இந்த பள்ளம் இப்படியே தான் இருந்துட்டு இருக்கு. இதுல எத்தனையோ டூ வீலர்ஸ் விழுந்தது, கார்கள் விழுந்திருக்கு. ஆனா பாருங்க, இங்கேயும் டிரைவர்களை தான் குறை சொல்லியிருக்காங்க. இங்கேயும் டிரைவர் தான் குறை சொல்லுவாங்க. ஆமா, என்ன பார்த்து ஓட்டலையா? இந்த பள்ளம் தெரியாது. ஆமா, இங்க பள்ளம் இருக்கு, பார்த்து ஓட்ட வேண்டியதானேன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த போட்டோவை பாருங்க, இங்க ரோடு நல்ல புதுசா தான் போட்டிருக்காங்க. இந்த கார்னர் சைடா ஷோல்டர்னு சொல்லுவாங்க. ரோடு மேல இருக்கு, நிலம் கீழே இருக்கு. பாருங்க, இப்படி இருந்தா வண்டி கீழே இறங்கத்தானே செய்யும். ட்ரக்கிங் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸை நீங்க சர்வசாதாரணமா பார்க்கலாம். டயர் கொஞ்சம் இறங்கினாலும் மொத்த வண்டியும் சாஞ்சிடும். அப்படியே பேலன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது ரோடு டிசைனே தப்பு. இது வந்து டெல்லியில இருந்து ஜெய்ப்பூர் போற ஹைவே நம்பர் 8 புது டிசைனை உருவாக்கி இருக்காங்களாம். ரோட்ல தண்ணி நிக்க கூடாதுன்னு நடுவுல ட்ரெயின் உருவாக்கி இருக்காங்க. இதுல எந்த வண்டி போனாலும் ரொம்பவே ஆபத்தானது. வண்டி கொஞ்சம் ரைட்ல வந்தாலும், அதாவது அந்த ஸ்லோப்ல வந்துட்டாங்கன்னா வண்டி கவுந்துரும். இதை நீங்களே பாருங்க. பார்த்தேன். இப்போ உத்தரகாண்ட்ல பாருங்க, ரோடு உடஞ்சி போயிருக்கு, சரிஞ்சு போயிருக்கு. மழை காலத்துல ஒரு வண்டி இதுல விழுந்திருக்கு. கஷ்டப்பட்டு வண்டியை வெளியில எடுத்திருக்காங்க, யாருக்கும் ஒன்றும் ஆகல. ஆனா இதுலயும் டிரைவரை தான் குத்தம் சொல்லுவாங்க. தப்பு நீங்க தான் பண்ணிருக்கீங்க, அதனால FIR போட வேண்டாம்னு அவங்கள மிரட்டுறாங்க. இன்னைக்கும் வண்டிகள்லாம் விழுந்துட்டு தான் இருக்கு. இதை நீங்க கவனமா பாக்கணும். ரிஷிகேஷ்ல இருந்து பத்ரிநாத் போற பாதை 1700 அடி உயரத்துல பாதை போகுது. கீழே பாகீரதி நதி ஓடுது. இந்த இடத்துல தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. உத்தரகாண்ட் அரசு எங்களையும் ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஏன்னா ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் இங்கே நடக்குதான். ஏன் நடக்குது? அதுக்கு காரணம் இதை பாருங்க. இதுதான் காரணம். கல் வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கு. கல் வெளியில நிக்கிறதுனால இங்கிருந்து ஒரு ஹெவி வெஹிக்கிள் போகும்போது உயரமான வண்டி கல்லில் அடிபடும்னு டிரைவர் நினைக்கிறாரு. அவர் மெதுவா வண்டியை ரைட்டுக்கு எடுப்பாரு. இப்போ எதிரில் வர வண்டி என்ன செய்வான்? எதிரில் பெரிய ட்ரக் வருதுன்னு பயப்படுவான். முதல்ல பிரேக் அடிப்பான், அப்புறம் மெதுவாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு போவான். எவ்வளவு வண்டிகள் பிரேக் அடிச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடு போயிருக்கோ அதெல்லாமே இந்த பள்ளத்தில் தான் விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அந்த கல்லை கட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் குறைஞ்சிருக்கு. ஆனா இந்த ஆக்சிடென்ட்டுக்கெல்லாம் டிரைவரை தான் குறை சொல்லியிருக்காங்க. டிரைவர் மேல தப்பு. இதை பாருங்களேன், இதை மாதிரி நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. கிராசிங் இருக்கு, எதிர கார்ட் ரயிலும் இருக்கு. இது எப்படி கிராஸ்? கார்ட் ரயில தாண்ட முடியாத போது அவன் இங்கேயும் அங்கேயும் தான் தடுமாறுவான். இப்போ இங்க ஆக்சிடென்ட் நடந்தா வண்டி வந்து இடிச்சதுனால இங்கேயும் எல்லாரும் டிரைவரை தான் குறை சொல்லுவாங்க. இதனால நம்ம சிட்டியில ஏகப்பட்ட பேர் இறக்குறது உங்களுக்கே தெரியும். நடந்து போறவங்களா இருக்கலாம், இல்ல சைக்கிளிஸ்டா இருக்கலாம், ஆர் டூ வீலர்ஸ். இப்போ இங்க பாருங்க, இது பெடஸ்ட்ரியன் கிராசிங். இங்க சட்டம் சொல்லுது, Law 11 சொல்லுது, வண்டிக்காரங்க தான் இங்க நின்னாகணும். ஆமா, வண்டிங்க தான் நின்னாகணும். ஆனா நம்ம நாட்டுல பெடஸ்ட்ரியன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, ரெஸ்பெக்டே கொடுக்கறது இல்ல. ஆமா, இங்க குழந்தைங்களை பாருங்களேன். இது நியூ டெல்லியில இருக்கிற நிலைமை. இப்படிதான் நம்ம நாட்டுல இருக்கிற ஸ்கூல் பசங்க கஷ்டப்படுறாங்க. பேரண்ட்ஸ் இல்லாம தனியா போற பசங்களை பாருங்க, இவங்களை பாருங்களேன். உண்மையிலேயே இது வெக்க கேட்டான விஷயம். உண்மையிலேயே வண்டி ஓட்டுறவங்க ஒரு பஸ் டிரைவரா இருக்கலாம், ட்ரக் டிரைவரா இருக்கலாம், இல்ல டூ வீலர் ஓட்டுறவங்களா கூட இருக்கலாம். சின்ன குழந்தைங்க கிராஸ் பண்றத பார்க்கும் போது, குழந்தைங்க கிராஸ் பண்ணிட்டு போகட்டுமேனு நம்ம வண்டியை நிறுத்தலாம் இல்லையா? அவங்க கிராஸ் பண்ணி போகட்டும், இதெல்லாம் நம்ம பண்றது இல்ல. ஒரு விஷயம் சொல்றேன், போன வருஷம் நாம
6000 மேற்பட்ட குழந்தைகளை இழந்திருக்கோம் ஆக்சிடென்ட்ல. யூகேல பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 3000-3500 பேர் வரைக்கும் ஆக்சிடென்ட்ல இறக்குறாங்க. ஆனா நம்ம இவ்வளவு இழக்கலாமா? சரியா சொன்னீங்க. வேற என்ன காரணம் இருக்கு? அதாவது வண்டியோட சேஃப்டியை பத்தி கேட்கறேன். வண்டியெல்லாம் எவ்வளவு சேஃப்டியா இருக்கு? இதை பாருங்க, அமெரிக்காவில் 90s தான் இது முதல் முதலாக தொடங்கப்பட்டது. அதாவது லைட் வெஹிக்கிள்ஸை அவங்க கிராஷ் பண்ணி பார்ப்பாங்க. அது ஏன்னா அது இன்னொரு வண்டி கூட ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உள்ள இருக்கிறவங்களோட நிலைமையை பத்தி டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, இந்தியாவில் இருக்கிற வண்டிகளை டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? நாங்கள் 5 வெவ்வேறு மாடல்களில் 2-2 கார்களை அனுப்பி வச்சோம். அதை நாங்கள் ஜெர்மனியில் டெஸ்ட் பண்ணோம். வாங்க, அந்த டெஸ்ட் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். குளோபல் நியூ கார் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒரு புதிய கார் விபத்துக்குள்ளாகும் போது அதன் பாதுகாப்பை சோதித்து பார்க்கலாம். ஒரு மிகப்பெரிய விபத்து நடப்பது போல அவர்களே போலியாக ஏற்பாடு செய்கிறார்கள். இதன் மூலமாக ஓட்டுபவருக்கும் உடன் பயணம் செய்பவருக்கும் ஏற்படும் விளைவுகளை தெரிந்து கொள்ளலாம். இந்தியாவில் தயாராகும் 5 கார்களை இந்த டெஸ்டுக்கு அனுப்பிய போது பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் தெரிய வந்தன. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 3G லிங்க் மூலமாக மிஸ்டர் டேவிட் வாட் கிட்ட பேசலாம். அவர் தான் இந்த டெஸ்ட்டை ஆர்கனைஸ் பண்ணார். இந்த டெஸ்ட் நடந்த போது என்னெல்லாம் நடந்ததுன்னு நாம் இப்போ அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி டேவிட். எனக்கும் சந்தோஷம். நீங்கள் இந்தியாவோட 5 கார்களை டெஸ்ட் எடுத்ததை நாங்கள் வீடியோவில் பார்த்தோம். இந்த டெஸ்ட்டில் உங்களுக்கு என்னெல்லாம் தெரிய வந்தது? அதாவது நாங்கள் தனித்தனியாக 2 விதத்தில் அதை டெஸ்ட் பண்ணோம். முதல் டெஸ்ட் என்னென்னா 56 கிலோமீட்டர் வேகத்தில் அதை நாங்கள் டெஸ்ட் பண்ணணும். அந்த டெஸ்ட்ல எல்லா காரும் ஃபெயில் ஆயிடுச்சு. ரெண்டாவது டெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அதை கன்சியூமர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இதுல காருங்களுக்கு 0-5 ஸ்டார் வரைக்கும் கொடுக்கப்படும். ஆனா எல்லா கார்களுக்கும் 0 தான் கிடைச்சது. எல்லாத்துக்கும் 0வா? 0 ஸ்டார்னா என்னன்னு சொல்லுங்க. ஒரு விபத்து நடந்ததுன்னா 5 ஸ்டார் வாங்கின கார்ல போனவங்களுக்கு சிறு சிறு காயங்கள் தான் ஏற்படும். ஆனா 0 ஸ்டார்னா உறுதியா சொல்ல முடியாது. வண்டியில போனவங்களுக்கு உயிரிழப்பு கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த மாதிரி கார்களை யூகேல இல்ல யூரோப்ல ஓட்ட அலோவ் பண்ணுவீங்களா? யூகே மட்டும் இல்ல, யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற எந்த ஒரு தேசத்திலயும் ஓட்டுறதுக்கு அலோடு இல்ல. சரி, இந்த கார்கள்ல நம்ம என்ன பண்ணா இது பாதுகாப்பா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இதுல ஒரு வண்டி அதோட பாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருந்தது. அதுல நாங்க ஏர் பேக்க வச்சு டெஸ்ட் பண்ணும்போது அந்த காரு 0 ஸ்டார்ல இருந்து 4 ஸ்டாருக்கு வந்தது. அதாவது வண்டியோட பாடி ஷெல் நல்லா இருக்கணும்னு சொல்றீங்க, அதோட ஏர் பேக்ஸும் இருக்கணும்ன்றீங்க. ஏர்பேக்ஸோட விலை எவ்வளோ இருக்கும்? அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமா? வண்டியை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஏர்பேக் வாங்க $50-60 செலவழிச்சா போதும். கேள்வி என்னன்னா, நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் காப்பாற்றுறதுக்கு இது ஒன்றும் அதிகப்படியான விலை கிடையாது. ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் போது நம்ம உயிரை காப்பாற்றுற அளவுக்கு இந்த ஏர்பேக் உதவியாக இருக்கு. இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி மிஸ்டர் டேவிட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ $50 அப்படின்னா ரஃப்லி 3000 ரூபாய் வரும். ஒரு ஏர் பேக் 3000 ரூபாய் வரும். இப்போ நீங்க கார்ல ரெண்டு சைட்லயும் ஃபிக்ஸ் பண்ணா ரெண்டு சைட்லயும் 6000 ரூபாய் ஆகும். மேனுஃபேக்சருக்கு 6000 ரூபாய் செலவாகுது. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, இந்தியாவில் இருக்கிற எல்லா கார்லயும் ஏர் பேக் இருக்கணும்னு சொல்றீங்களா? இருக்கணும், இருக்கணும். இப்போ நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அரசாங்கத்தை வலியுறுத்தணும். அதாவது யூரோப்ல அமெரிக்காவில் ஒரு சட்டமே இருக்கு, ஏர் பேக் இல்லாம உறுதியான பாடி ஷெல் இல்லாம யாராலையும் அந்த நாட்டில் கார்களை விற்க முடியாது. அதே மாதிரியான சட்டம் நம்மளோட இந்தியாவிலையும் வரணும். சேஃப்டி விஷயத்துல நம்ம காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. தேங்க்யூ. தேங்க்யூ.